திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் நாகை திருப்பூர் ஆகிய தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மதுரை, திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை, திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தற்பொழுது தொகுதி உடன்பாடானது கையெழுத்தாயிருக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல், மதுரை என்ற இரண்டு தொகுதிகள் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரண்டு தொகுதி ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளை மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. சற்று நேரத்தில் செய்தியாளர்களை முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் முத்தரசன் சந்தித்து அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். முதலமைச்சரோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சந்தித்து பேசி இந்த இரண்டு தொகுதிக்கான உடன்பாடோடு அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகள் குறித்து சிறிது நேரம் பேசியதாக ஏற்கனவே தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதியானது ஒரு தொகுதி கடந்த முறை போட்டியிட்ட கோயம்புத்தூர் தொகுதி மாறிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதே தொகுதிகள் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்துல ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்தளவு, திமுக கூட்டணியை பொறுத்தளவு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தொகுதிகள் அறிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இந்த உடன்பாடு ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. இன்னும் அதாவது இன்று மாலையோ நாளையோ மதிமுகவோடு அந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மதிமுகவிற்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியும் ஏற்கனவே கூட்டணி கட்சியிடம், அதாவது காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியான திருச்சி தொகுதியை மதிமுக ஒதுக்குமாறு வலியுறுத்துவதால் அவர்களிடையே ஒரு இழுபறி இருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த 9 தொகுதிகளையும் அடையாளம் காணப்பட்டு அது ஒரு இறுதியான ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில மதிமுகவுக்கு கையெழுத்தாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று மாலை அல்லது நாளைய தினம் மதிமுகவிற்கான உடன்பாடு எட்டப்பட இருக்கிறது. அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியோடு திமுக வந்து எந்தெந்த தொகுதிகள், ஏற்கனவே 9 தொகுதி தமிழகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 1 தொகுதி புதுச்சேரியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 தொகுதி எந்தெந்த தொகுதி என்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில திமுக ஏற்கனவே வென்றிருக்க சில தொகுதிகளை விட்டுத்தர தயாராக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வென்ற தொகுதிகளை, சில தொகுதிகளை திமுக இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவும் போட்டியிட இருப்பதால் அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு இழுபறி இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல திமுக கூட்டணியில ஒரு முழுமையான தொகுதி பங்கீடு உடன்பாடானது, எந்தெந்த தொகுதி என்ற உடன்பாடானது கையெழுத்தாக இருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை மதிமுகவிற்கும் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த உடன்பாடு எட்டப்பட இருக்கிறது. தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த உடன்பாடு கையெழுத்தாகி சற்று நேரத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் முத்தரசன் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த உடன்பாடு குறித்து விளக்க இருக்கிறார். கோகுல், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. போதைப் பொருட்களை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் இன்று அதிமுக மனிதச் சங்கிலி போராட்டம் நடத்துகிறது. மேலாப்பூரில் பொதுச்சேரி